எம்ஜிஆர் திராவிடம் இல்லாத புதிய கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கியதற்கு டிடிவி தினகரன் மேல சசிகலா கடும் கோபத்தில் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு போன திரவ சசிகலாவை சந்திச்ச டிடிவி தினகரன் புதிய அமைப்பிற்கு வைக்க போற மூணு பேர்களை கழகம் அதிமுக எம்ஜிஆர் அம்மா திராவிட கழகம் எம் அதிமுக எம்ஜிஆர் அம்மா திராவிடர் கழகம் எம் ஆதிகா ஆகிய ஒரு பேரை கட்சிக்கு வைக்க போறேன் அப்படின்னு பெங்களூர் சிறையில சசிகலா கிட்ட சொல்லியிருக்காரு போன திரவையே பெங்களூர் சிறையில பஞ்சாயத்து பலமாகவே நடந்திருக்கு தினகரன் அனுராதா தம்பதியினரையும் விவேக் கீர்த்தனா தம்பதியினரும் வச்சுதான் பேசியிருக்காங்க அரசியல தினகரனும் சொத்துக்களை விவேகம் கொள்ளணும் ி வைப்பதாக ஆதரவர்களோடு சேர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதாவது அமமுக அப்படின்னு புது பெயரை அறிவிச்சாரு கட்சியோட பெயரே பூகம்பத்தை கிளப்பிடுச்சுங்க கட்சி பேர்ல திராவிடம் இல்ல அண்ணா இல்ல அப்படின்னு சொல்லி கட்சியில இருந்து விலகுவதா அறிவிச்சுட்டாரு நாஞ்சல் சம்பத் தலைமையின் முடிவுக்கு கட்டுப்படுவோம் அப்படின்னு சொன்னாலும் திராவிடம் இல்லாதது வருத்தம் அப்படின்னு பல நிர்வாகிகளும் மனசுக்குள்ள புழுங்குறாங்க பெங்களூர் சரியில இதை பார்த்த சசிகலா கோபத்தை பார்த்த இளவரசி ஆடி போயிட்டாங்களாம் என்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு அங்க போய் வேற ஒண்ணு செய்யறதா கட்சி பேர்ல எம்ஜிஆர் எங்க திராவிடம் என்ன ஆச்சு கொடியில ஜெயலலிதா படத்தை மட்டும் போடுறதா ஒரு பக்கம் எம்ஜிஆர் இன்னொரு பக்கம் அண்ணா படத்தை போட்டிருக்கலாமே அப்படின்னு சொன்னாராம் இத்தனை ஆண்டு காலமா அண்ணா நாமும் வாழ்க எம்ஜிஆர் நாமும் வாழ்க அப்படின்னு பேசிட்டு இப்போ தூக்கி போட்டது சரியா தொண்டர்கள் இதை ஏத்துக்குவாங்களா முக்கிய தலைவர்கள் வெளியேற தொடங்கிட்டாங்கன்னா தனியா நிக்க வேண்டியதுதான் எதிராளிகள் விமர்சிக்க நாமே சந்தர்ப்பம் தரலாமா அப்படின்னு இலவச கிட்ட சொல்லியிருக்காங்களா நான் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சசிகலா இதுக்கெல்லாம் தினகரனும் அமமுக ஆட்சி கட்டில அமரும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு தேர்தலில் குக்கர் சின்னத்துல வேட்பாளர்களை நிறுத்துவேன் தொகுதிகளை கட்டாயம் குக்கர் விசில் அடிக்கும் நான் தான் அடுத்த முதல்வர் அவரோட ஆதரவாளர்கிட்ட சொல்லிட்டு தினக்கரன் மேல திவாகரன் இளவரசி வாரிசிகளும் கடும் கோபத்துலதான் இருக்காங்க மேலூர் கூடத்துல திவாகரன் மகன் ஜெயானந்த் பங்கேற்கல அவர் சசிகலாவை சந்திக்க நேரம் கேட்டிருக்காங்களாம் இளவரசியின் மகள் விஷ்ணு பிரியாவும் சந்திக்க தேதி கேட்டிருக்காங்களாம் ஆனா சசிகலாவே பரோல வெளியே வரும் நேரம் கூடி வந்திருக்கு சசிகலா வரும் பட்சத்தில் குடும்பத்துல பெரும் புயல் வீசும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க